படம் ஒன்று போட்டாலே போதும் பா, எல்லாமே கையில் கிட்டும் அப்பப்பா. ஜி பூம்பா ஜி பூம்பா ஜி பூம்ப பூம்ப பூம்பா, ஜி பூம்பா ஜி பூம்பா ஜி பூம்ப பூம்ப பூம்பா, ஜி பூம்பா ஜி பூம்பா ஜி பூம்ப பூம்ப பூம்பா, ஜி பூம்பா ஜி பூம்பா ஜி பூம்ப பூம்ப பூம்பா. ஒரு லாஜிக் எல்லாம் மேஜிக் பென்சில் நன்மை மட்டும் செய்யும். ஆஹா ஆஹா இது கையில் வந்தா, நீ சூப்பர் மேன் தான். ஓஹோ ஓஹோ இதை தட்டி செல்ல போராடும் ஓர் கூட்டம் தான். ஜி பூம்பா தொடர்கிறது. எங்க போச்சது? பார்த்து போங்க. யாரு திருவா? என்னங்க இந்த குட்டி போட்ட போன மாதிரி அங்க எங்கயும் சுத்திட்டு இருக்கீங்க? என்ன உங்க அம்மா திரும்ப வந்து புதையில ஏதாவது குடுத்துட்டு போயிட்டு? ஆமா, இருக்கிற புதையில காணாம போது நான் கவலைப்பட்டு இருக்கேன். ஆமா, அந்த டிரால 2000 ரூபாய் வச்சிருந்தேன், பாத்தியா? பாக்குறது என்ன, நான் தான் எடுத்தேன். எட்டியா? திருக்க கூடாத? முடியாது, எங்க அக்கா பசங்க வந்ததுல இருந்து நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல, நான் வாங்கி கொடுக்கணும். நீ உங்களுக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா நான் உங்களுக்கு 4000 ரூபாய்க்கு வாங்கி தரேன். நீங்க 4000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா நான் 8000 ரூபாய்க்கு வாங்கி தருவேன். நீ 8000 ரூபாய்க்கு வாங்கி கொடு, நான் 10000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறேன். நீங்க 10000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா நான் 20000 ரூபாய்க்கு வாங்கி தரேன். 20000 ரூபாய்க்கு வாங்கினா நான் 40000 ரூபாய்க்கு வாங்குவேன். நான் இந்த வீட்டையே வித்துடுவேன். நான் உன்னையே வித்துறேன், போடி. சபாய், போட்டினா இதா போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு தார்மாரான போட்டி. இத நம்ம தான் தீர்த்து வைக்கணும். தீர்த்து வச்சிருவோம். எங்க அக்கா பசங்களுக்கு நான் என்னெல்லாம் வாங்கி தரேன் போற பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஷாப்பிங் போறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்க, காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கிட்டு தரேன். சித்தி சித்தி, எனக்கு சிம்ரன் மாதிரி டிரஸ் வேணும். சித்தி, சிம்ரன் டிரஸ் தானே, வாங்கிட்டு வரேன். சித்தி, எனக்கு மைக்கேல் ஜாக்சன் 4 CD வேணும். சித்தி, 4 CDs என்ன, 6 CDs வாங்கிட்டு வரேன். Thank you very much. நீரடா சித்தி, எனக்கு கிறிஸ்டின் டியர் பெர்ஃப்யூம் வேணும். சித்தி, அந்த பெர்ஃப்யூம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் நினைக்கிறேன். எவ்வளவு இருக்கும் அது? என்னால வாங்கி தர முடியாது, நீ உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்க. எனக்கு ஒரு வீடியோ கேம் கூடவா வாங்கி தர மாட்டேங்க நீங்க? இருங்க. நீ உங்க அக்கா பசங்க வாங்கி தருவியா? நான் எங்க அண்ணன் பசங்க வாங்கி தரேன். உட்காருங்க சித்தப்பா. பசங்களா, நான் இப்ப ஷாப்பிங் போறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் அதான் வாங்கி தரேன். ஆனா கேக்குறது சிங்கிளா கேட்காதீங்க, டபுள் டபுளா கேளுங்க, அப்பதான் நான் ட்ரிபிள் ட்ரிபிள் ட்ரிபிளா வாங்கி தர முடியும். சித்தப்பா, புது படம் காரக்கானது ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு டிக்கெட் வாங்கி தர முடியுமா சித்தப்பா? வாங்கி கொடுக்க முடியுமாவா? 1000 ரூபாய் செலவானாலும் உனக்கு பிளாக்ல நான் டிக்கெட் வாங்கி கொடுக்குறமா? உனக்கு என்ன வேணும்? சித்தப்பா, எனக்கு வந்து ரஜினிகாந்த் படையப்பால போட்டிருக்கிற ட்ரெஸ் வேணும். அதே கலர் ஷர்ட், அதே கலர் பேண்ட், அதே கலர் பேக் வாங்கி தர முடியுமா? வாங்கி தர முடியுமாவா? எவ்வளவு செலவானாலும் படையப்பா ட்ரெஸ் உனக்கு தான். டாடி, எனக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ் வேணும், வாங்கி தந்துருங்க. போலீஸ் ட்ரெஸ்ஸா? போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் விலை ஜாஸ்தி, அதெல்லாம் உங்க அம்மா கிட்ட போய் கேளு. என்ன வந்து நச்சு பண்ணாத. டாடி 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 ப்ளீஸ் டாடி டாடி ப்ளீஸ் டாடி, எனக்கு ஒரு சாதாரண போலீஸ் ட்ரெஸ் கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க. போப்பிங் க்ரீமோ மைக்கேல் ஜாக்சன் சிடி காசட்டுமா வேணும்? வராங்க பார அம்மா. அந்த அம்மா இல்ல, ஜீபும்பா அம்மா.
பரவாயில்லையே, சித்தி நம்மளுக்கு பெர்ஃப்யூம் சிடி எல்லாம் வாங்கிட்டு வரேன் சொல்லிருக்காங்களே. ஐ அம் சோ ஹாப்பி. ஷி இஸ் கூல். உங்களுக்கு அழகாக பெர்ஃப்யூம் கிரீமோ சிம்ரன் ட்ரெஸ்ஸோ உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் சிடி கேசட்டோ. ஹாய் ஜிதி, இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள எல்லாம் ஷாப்பிங் முடிச்சு வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கி வந்துட்டீங்களா? ஜிதி ஜிதி, எனக்கு சிம்ரன் மாதிரி ட்ரெஸ் வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னம்மா பெரிய பியூட்டி குயின்ங்கற நினைப்பவும் மனசுல என்ன வயசு ஆகுது உனக்கு? இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு குழந்தை பெத்துக்கிற வயசு உனக்கு? சிம்ரன் மாதிரி யாருக்கு ஒரு ட்ரெஸ் கேக்குதா? தொட தெரியற மாதிரி, முதுகு தெரியற மாதிரி, இடுப்பு தெரியற மாதிரி பாக்குறங்க. ஓ மேல காரி துப்பலனாலோ எங்க ஊர்ல காரி துப்ப மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்க இல்லமா? கரெக்டா கண்ணா, சின்ன பையன் உனக்கு புரியுது கூட இந்த தடி பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிரும், இன்னும் கொஞ்ச நாள புரிஞ்சிரும். அம்மா சந்தோஷ் எனக்கு மைக்கேல் ஜாக்சன் சிடி கேசட் வேணும் கேட்டாரு, வாங்கிட்டு வந்தீங்களா? எது மைக்கேல் ஜாக்சன் பாட்டு வேணுமா? அது கேக்கிறதுக்கு ஒரு தனி மூளை வேணும், அத இவகிட்ட இல்லையே. அந்த பாட்டை கேட்டு என்ன பண்ண போற? ஏய் இவர்தான் நல்லா டான்ஸ் ஆடுவார்ல. எது வலிப்பு வந்த மாதிரி கைய கால இழுத்துக்கிட்டு அதுக்கு பேரு டான்ஸா? இத பாருங்க, ஒழுங்கா இங்க இருக்குறதுன்னா இருங்க, இல்ல அடுத்த நாள் ட்ரெயின புடிச்சு டெல்லிக்கு கிளம்பிக்கிட்டே இருங்க, புரியுதா? சித்திக்கு என்னாச்சு? அவங்களே வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அப்புறம் போனாங்க, திருப்பி வந்தாங்க, திட்டினாங்க, திருப்பி போனாங்க, ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு ஷாருகான் டிக்கெட்டும் படையப்பட்ட ட்ரெஸ்ஸும் வேணுமா? இப்ப வராங்க பேர் அப்பா, அந்த பையில தீபும் பாப்பா. அவருக்கு படைய படுறது சித்தப்பா, இப்பதான் போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. புதுப்பட சாருக்கான் டிக்கெட் வாங்கி வந்துட்டீங்க சித்தப்பா? என்னோட ரஜினி ட்ரெஸ் வெக்கமா உங்களுக்கு? அம்மாக்கு ஷாருக்கான் படம் பாக்கலனா ராத்திரில தூக்கம் வராதோ? வயசு வந்து பொண்ணு நீ, நாளைக்கே கல்யாணம் ஆனா மறுநாள் குழந்தை பெக்கிற வயசு, உனக்கு வந்து ஷாருக்கான் அனுப்போ. பாக்குறவங்க உங்க மூஞ்சில துப்பலனாலும் எங்க மூஞ்சில துப்ப மாட்டாங்களா கேக்க வரீங்க? அப்படிதான் தடி சின்ன பையன் நீ, உனக்கு புரிஞ்சது கூட இந்த தடி மாடுங்க புரியாம போச்சு பார். புரிஞ்சிரும் புரிஞ்சிரும், இன்னும் கொஞ்ச நாள புரிஞ்சிரும். தடி ரஜினி அண்ணா படையப்பட்ட ட்ரெஸ் கேட்டுனாரே, வாங்கிட்டு வந்தீங்களா? படையப்பா ட்ரெஸ்ஸா? ரஜினிகாந்த் ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் ரஜினிகாந்த் ஆக முடியாது. அவரு கோடி கோடியா சம்பாரிச்சு காஸ்ட்லி காஸ்ட்லியா ட்ரெஸ் வாங்கி போடுவாரு. நீ பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவன், உனக்கு ரஜினி ட்ரெஸ்ஸா? இதப்பா ஒழுங்கா இங்க இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்ல அடுத்த ட்ரெயின் புடிச்சுட்டு ஓடுங்க பாம்பேக்கு, நான் சொல்லிட்டேன். என்ன இவர் பாட்டுக்கு வந்தாரு, டபுள் டபுளா கேளுங்க, நிறைய ட்ரிபிள் ட்ரிபிளா வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு, இப்ப இந்த கத்து கத்திட்டு போறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி என்ன சித்தி இவ்ளோ அசிங்கமா பேசிட்டாங்க? நாமளா இது வேணும் அது வேணும்னு கேட்டோம், அவங்களாவே தானே வாங்கி தரேன் சொன்னாங்க. ஓ உங்க கண்ணுக்கு பாம்பே ட்ரெயின் போற மாதிரி தெரியுதா? கூ சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு. ஏண்டா வெறுப்பத்துல நீ வர? நம்மளா அது வேணும் இது வேணும்னு கேட்டோம்,
வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஐடியா பண்ணணும்.